அனைவருக்கும் அன்பான வணக்கம். பத்மஸ்ரீ விவேக் அவர்கள் காலமாகிவிட்டார்கள். என்னுடைய நல்ல நண்பர் அவர். ஒரு திரைப்பட கலைஞர் என்பதையும் தாண்டி சமூக அக்கறை உடைய ஒரு நல்ல மனிதர். அண்மையில் கூட கொரோனா காலத்தில் எனக்கு ஒரு சின்ன மனச்சோர்வும் ஒரு விதமான என்ன சொல்வது செயல்பட முடியாத ஒரு நிலையும் கொஞ்சம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் அதை தெரிந்து கொண்டு ஒரு பொது நண்பர் மூலமாக தெரிந்து கொண்டு என்னிடத்துல தொலைபேசியில் பேசினார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, சார் உங்களை மாதிரி பல்லாயிரம் பேரை மோட்டிவேட் பண்ணுறவங்க அவங்களோட நான் பேசுகிறத சந்தோஷமாக நினைக்கிறேன், உங்களுக்கு மனசு லேசாக சோர்வாக இருந்தால் கூட எனக்கு ஒரு மிஸ்டு கால் விடுங்க சார், நானே உங்களோட கூப்பிட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுகிறேன், நீங்களாம் உற்சாகமாக இருக்கணும் சார், நீங்களாம் ரொம்ப நாள் இருக்கணும் சார் அப்படின்னு ரொம்ப அன்போடு நெகிழ்ந்து பேசினார். அது எனக்கு இப்போ நினைவுக்கு வருகிறது. நான் இதை எந்த கோணத்தில் சொல்வது? புத்தரிடத்தில் ஒருவன் கேள்வி கேட்குறான், யார் நல்லவன் யார் கெட்டவன். இப்போ நல்லவன்கிறதுக்கு நிறைய இலக்கணம் சொல்லலாம், தான தர்மம் பண்ணுறவங்க, கோயிலுக்கு போகிறவங்க, சாமி கும்பிட்றவங்க, அல்லது வந்து அன்னதான சத்திரம் வைக்கிறவங்க, இப்படி நிறைய ஒரு மருத்துவ ஆஸ்பத்திரி கட்டுறவங்க, இப்படி லிஸ்ட்டு சொல்லிகிட்டே போகலாம், ஏகப்பட்ட விஷயம் சொல்லலாம். நல்லவங்கன்னா யார், பொய் சொல்லாதவங்க, ஒழுக்கமாக இருக்கிறவங்க, இப்படி நிறைய வார்த்தை சொல்லலாம். கெட்டவங்கன்னா யார், அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. புத்தரிடத்தில் கேட்டவங்க என்ன கேட்டாங்க, நல்லவன் யார் கெட்டவன் யார், ஸ்ட்ரைட்டாக பதில் சொல்லுங்கள் அப்படின்னு. புத்தர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், பிறர் மீது அக்கறை உள்ளவன் நல்லவன். த கன்சர்ன் ஃபார் அதர்ஸ், பிறர் மீது அக்கறை உள்ளவன் நல்லவன், பிறர் மீது அக்கறை இல்லாதவன் கெட்டவன் அப்படின்னார். அப்படியே புற்று நிறைஞ்ச மாதிரி ஒரு பதில். இந்த அளவுகோலை எடுத்துக்கொண்டு விவேக் அவர்களை நீங்கள் அளந்தீங்கன்னா, பிறர் மீது அக்கறை உள்ளவர், அதுதான் எனக்கும் அவருக்கும் இடையில இருந்த காமன் பிரிட்ஜ். ரெண்டு பேருக்கும் நட்பு தொடர்ந்ததற்கு காரணம் அது. நான் சன் தொலைக்காட்சியில் பேசுகிற காலத்திலேயே எப்போது திடீர்னு ஒரு ஃபோனில் பேசுவார், இந்த செய்தி ரொம்ப நல்லா இருந்தது சார், இந்த இடம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது சார் அப்படின்னு அதை பற்றி பாராட்டி சொல்வார். அது பெரிய விஷயம் அல்ல. எனக்கு எதிர்ப்பு அல்லது சிக்கல் அப்படின்னு ஏற்பட்ட காலத்தில் தொலைபேசியில் அழைச்சி ஒரு வார்த்தை சொன்னார் அவர், சார் எவ்வளோ பேர் எதிர்த்தாலும் நீங்கள் உங்கள் இயல்பை மாற்றிக்காதீங்க, உங்கள் பேச்சிலேயே எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறேன், சமூகத்தின் மீது அக்கறை உள்ள ஒரு அறச்சீற்றம், ஒரு கோபம் ஒன்று இருக்கும் பாருங்கள், சமூகத்து மேலே உள்ள அக்கறையினால் ஒரு கோபம் உங்ககிட்டேருந்து வெளிப்பு, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், அதை விட்டுறாதீங்க சார், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு என்னுடைய அந்த எல்லா நிலையிலேயும் பல பேர் எனக்கு சங்கடத்தை கொடுத்த காலத்தில் என் பக்கம் நின்று எனக்காக அவர் குரல் கொடுத்தார். என்னிடத்துல தொலைபேசியில் அப்போல்லாம் அடிக்கடி பேசுவார், பேசி சொல்வார், நீங்கள் உங்களுடைய அறச்சீற்றத்தை விட்டுறாதீங்க சார், அதுதான் உங்களுடைய முத்திரையே, உங்களால் நான் ஈர்க்கப்பட்டதற்கு காரணமே அதுதான் அப்படின்னு. எனக்கும் அவருக்கும் இடையில் இருக்கிற நட்பர் சொல்வதாக இருந்தால், நாங்கள் நேரடியாக சந்தித்தது ஒரு விழாவில், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வந்து அன்னையர் தினம்னு ஒன்று அறிமுகப்படுத்துகிறாங்க, அவங்கவுங்களுடைய சிறந்தவர்களுடைய தாயாருக்கு மரியாதை பண்ணி ஒரு கண்கொள்ளா விழா நடத்துனாங்க. அப்போ என்னுடைய தாயாருக்கு அந்த மரியாதை கிடைக்கிது. அது மாதிரி சமூகத்தில் பெரிய பலருடைய இந்திரா நூயினுடைய அம்மா, அப்போ பத்மஸ்ரீ விவேக் அவருடைய தாயாருக்கும் அந்த விழாவில் ஒரு மரியாதை நடந்தது. அந்த விழாவில் தான் விவேக் வந்து நானும் அவரும் சந்தித்து நேரில் பேசுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஒரு செய்தி சொன்னார். என்னுடைய தாயார் தான், அவர் சொன்ன வார்த்தை, என்னுடைய தாயார் தான் கபாலி கோயிலில் இவர் பேசும்போது என்னை கூட்டிகிட்டு போய் உட்காத்தி வைப்பாங்க, கேளுடா இவர் பேச்சை கேளு அப்படின்னு. அப்போ எனக்கு கொஞ்சம் எரிச்சலாக கூட வரும், என்னமோ உட்காந்து ஒரு பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு எனக்கு அப்போ அவரோட அருமை தெரியல. ஆனால் இவருடைய பேச்சை இப்போ நான் விரும்பி கேட்குறேன்,
ஆனால் என்னை கேளுடா அப்படின்னு என்னை அறிமுகப்படுத்தினது, இவர் பேச்சை கேளுன்னு எனக்கு அந்த பழக்கத்தை ஏற்படுத்தினது என்னுடைய தாயார் அப்படின்னார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார், நான் முன் வரிசையில் வந்து அம்மா கூடவே உட்காந்துருப்பேன், சின்ன பையனாக அங்கேயும் இங்கேயுமா ஏதாவது மொபைல் பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பேன், உங்களுக்கு அது நினைவு கூட இருக்காது சார் அப்படின்னு அதை ஒரு வெளிப்படையாக அவர் தெரிவித்தார். நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விளையாட்டு பொழுதுபோக்கு மகிழ்ச்சி கேலி கிண்டல் ஜோக்ஸு ஹியூமர் அப்படிங்கிறது ஒரு லெவல், மனுஷன் நிச்சயமாக அதெல்லாம் என்ஜாய் பண்ணணும். ஆனால் அது மூலமாக சொசைட்டிக்கு ஒரு பயன் இருக்கணும், சமூகத்துக்கு ஒரு நன்மை இருக்கணும் அப்படிங்கிற கருத்து என்னுடைய ஆழ் மனதில் இருக்கிற ஒரு கருத்து. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேனே, கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள் ஷூட்டிங்கில் இருக்கிறார். அப்போது ஆட்டோகிராஃப் வாங்கிறதுக்கு ஒருத்தர் கொண்டு வந்து ஆட்டோகிராஃபு நீட்டுறாங்க. அந்த ஆட்டோகிராஃபில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி பார்க்குறாரு, இதுக்கு முன்னாடி யார் போட்டிருக்கிறா அப்படின்னு பார்த்தா, அப்போ நகைச்சுவை திரைப்படங்களில் வந்து ரொம்ப புகழ்பெற்ற தங்கவேலு அவர்கள் அதுக்கு முன்னாடி ஆட்டோகிராஃப் போட்டிருக்கிறார். ஏன்னா அந்த ஸ்டுடியோவில் இந்த பக்கமாக NSK அவர்களுடைய ஷூட்டிங் நடக்குது, ஸ்டுடியோவுடைய இன்னொரு தளத்தில் வந்து தங்கவேலு அவருடைய ஷூட்டிங் நடக்குது. இவங்க அங்கே கையெழுத்து வாங்கிட்டு அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க, இவர்கிட்ட கையெழுத்துக்கு ஆட்டோகிராஃபை நீட்டுறாங்க. அப்படி புரட்டி இதுக்கு முன்னாடி யார் கையெழுத்து போட்டா அப்படிங்கிறத பார்க்குறார். தங்கவேலு போட்டிருக்கிறார். தங்கவேல் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, சிரி சிரி சிந்திக்காமல் சிரி அப்படின்னு எழுதியிருக்கிறார். சிரி சிரி சிந்திக்காமல் சிரி அப்படின்னு போட்டு தங்கவேல் கையெழுத்து போட்டிருந்தாராம். கலைவாணருடைய அணுகுமுறை பாருங்கள், என்ன தம்பி இப்படி போட்டிருக்கான், சிந்திக்க வைக்கிறது தானே நம்முடைய நோக்கமே அப்படின்ட்டு, எந்த ஃப்ளோரில் ஷூட்டிங் நடக்குதுன்னு கேட்டாராம். இந்த ஃப்ளோரில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு உடனே இவங்களையும் கூட்டிகிட்டு ஆட்டோகிராஃபியும் எடுத்துக்கிட்டு தங்கவேல் அவரை இவரை பார்த்த உடனே அவர் ஓடியாரா, அண்ணே என்னென்ன அப்படின்னு, என்ன ஆட்டோகிராஃப் போட்டிருக்கிற, சிந்திக்காமல் சிரி அப்படின்னு போட்டிருக்கிறிய, சிந்திக்காமே சிரிச்சுக்கிட்டே என்ன பைத்தியம் தானே அர்த்தம், சிந்திக்க வேணாமா, அடித்து எழுது, சிரி சிரி சிந்திக்க வைத்து சிரி அப்படின்னு எழுது, சிந்திக்கும்படியாக சிரிக்கவை அப்படி தான் மாற்றி எழுது அப்படின்னு, சிரித்தா மட்டும் போகாது சிந்திக்க வைக்கணும் அப்படிங்கிறத தங்கவேல் அவர்களை எழுத சொல்லி கட்டாயப்படுத்தினாராம் நம்முடைய கலைவாணர் அவர்கள் NS கிருஷ்ணன் அவர்கள். இந்த செய்தி எனக்கு சொன்னது MN ராஜம் அம்மா அவர்கள். ஒரு நாங்கள் ஒன்றா பயணம் பண்ணிகிட்டு இருந்தபோது NSK அவர்களை பற்றி இந்த தகவலை என்கிட்ட சொன்னாங்க. இதை எதுக்காக நான் இப்போ சொல்கிறேன், சிரிக்க வைக்கிறவங்க சும்மா சிரிக்க வைக்கிறது நோக்கமல்ல, சிந்திக்க வைக்கணும் சமூகத்தை அப்படிங்கிறது தான் கலைவாணருடைய நோக்கம். அதனால தான் சின்ன கலைவாணர் அப்படின்னு பத்மஸ்ரீ விவேக் அவர்களை கொண்டாடினார்கள். அப்துல் கலாம் ஐயா தேர்ந்தெடுத்து சில பேர் மேலே அன்பு காட்டுவார், அவர்கள்ட்ட சில பொறுப்புகளை ஒப்படைப்பார். அது மாதிரி இவரும் அவரும் சந்திக்கும் போது அவர் கேட்குறாரு, 200,000 மரங்கள் நடணும், நீங்கள் பொறுப்பெடுத்து அந்த காரியத்தை செய்ய முடியுமா அப்படின்னு. அதை நான் செய்கிறேன்னு பொறுப்பெடுத்து பத்மஸ்ரீ விவேக் அவர்கள், அப்துல் கலாம் ஐயா அவர்கள், பாரத ரத்னா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் விரும்பிய அந்த லட்சியத்தை நிறைவேற்றுகிற அந்த ஒரு காரியத்தை ஒரு பள்ளிக்கூடத்தில் பேச கூப்பிட்டா கூட, இத்தனை மரம் நடுவியா கல்லூரியில், இத்தனை மரம் நடுவியா அப்படின்லாம் கேட்டு அதில் போய் கலந்து கொண்டு அந்த மரம் நடுவதை ஒரு பெரிய லட்சிய வேள்வியாக செய்தார். இன்னொரு விழாவில் எனக்கு அவர் சொன்ன அந்த செய்தி தான் இப்போது பொருந்துகிறது. நானும் அவரும் பக்கம் பக்கமாக உட்காந்துருந்தோம். அந்த விழா தொடங்கிறதுக்கு ரொம்ப லேட்டாச்சு. அப்போது ஒரு இதய மருத்துவர் அவர் எப்படி பேசுவாரோ அதே குரலில் என்கிட்ட பேசி நடிச்சு காமிச்சார், மிமிக்ரி பண்ணார். அந்த குரல் அப்படியே கொண்டு வந்து நிறுத்தி அவர் அந்த செய்தியை சொல்கிறார். அது இப்போ நான் இங்கே பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி அல்ல, ஆனால் அந்த மருத்துவருடைய குரலை அப்படியே மிமிக்ரி பண்ணார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அவர் சொன்ன செய்தி எனக்கு மறக்க முடியாத ஒரு செய்தி. டக்குன்னு ஃபோன்லேருந்து எடுத்து ஒரு படம் காமிச்சார். அதில் வந்து ஒரு சிறுத்தை புலி ஒரு மான், இந்த மான் சிறுத்தை புலி ரெண்டுமே கிணத்துக்குள்ளே விழுந்து கிடக்குது. ஒரு ஓரத்தில் அந்த மான் பம்மிக்கிட்டு அப்படியே பயந்துக்கிட்டு போய் உக்காந்துருக்கு. இந்த பக்கமாக அந்த புலி இருக்கு இல்லையா, அது பயந்துக்கிட்டு உக்காந்துருக்கு. ஏன்னா தண்ணியில் விழுந்து மரண பயம்னா என்னன்னு தெரிஞ்சு இந்த புலி கூட அப்படியே பம்மிக்கிட்டு அப்படியே பயந்துக்கிட்டு உக்காந்துருக்கு. இந்த படத்தை காமிச்சிட்டு, சார் இங்கே ரெண்டோட கண்ணையும் கொஞ்சம் நல்லா பாருங்கள் சார், மானோட கண்ணையும் பாருங்கள், இந்த சிறுத்தையோட கண்ணையும் பாருங்கள் அப்படின்னார். இந்த கண்ணில் மரண பயம் வெளிப்பட்டுக்கிட்டு இருந்தது.
அப்போ ரொம்ப அழகாக ஒரு சிந்தனையை பகிர்ந்து கொண்டார். இந்த புலி எதனால் இங்கே வந்து விழுந்தது, மானை துரத்திக்கிட்டு வந்தது, சாப்பிட்ணுங்கிற ஆசையில் ஓடையாருது. மானும் வேகமாக ஓடையாருது, புலியும் ஓடையாரு. இந்த கிணறு இருந்ததை பார்க்கல, மான் விழுந்துருச்சு, புலியும் உள்ளே விழுந்துருச்சு. சார், இது சாப்பாடு தானே தேடி வந்தது? இப்போ சாப்பாடு தான் கை கேட்டின தூரத்தில் இருக்க, இந்த புலி சாப்பிட வேண்டியது தானே? சாப்பிடல. ஏன் சாப்பிட்லன்னா, இந்த தண்ணிக்குள்ளே விழுந்த உடனே காப்பாற்ற மாட்டாங்களா அப்படிங்கிற இப்போ மரணம் பற்றிய பயம் வந்தாச்சு. மரண பயம் வந்துட்டால் சாப்பாடு எதிரில் இருந்தால் கூட சாப்பிட முடியல. பார்த்தீங்களா, இந்த புலிக்கு எதிரிலேயே சாப்பாடு இருக்குது. மான் பயப்படுறது கரெக்டாக, ஆனால் இந்த புலிக்கு எதிரிலேயே மான் இருக்குது, ஆனால் சாப்பிட்லையே, கவனிச்சிங்களா அப்படின்னு ஒரு கருத்தை என்னோட அவர் பகிர்ந்துக்கிட்டார். சிந்திக்கிற மனிதன்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். ஒரு நல்ல சிந்தனையாளர், நல்ல மனிதர், சமூக அக்கறை உடையவர். அதனால தான் சமூகத்தில் விழிப்பு ஏற்படணும் அப்படின்னு அவர் பல நோக்கங்களுக்காக பாடுபட்டவர். உண்மையிலேயே அவருடைய மறைவு வந்து நகைச்சுவை உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா மனம் சோர்வாக இருக்கும்போது அவருடைய அந்த வீடியோவோ யூடியூபில் அவருடைய காட்சிகளையோ பார்த்து நல்ல மனம் விட்டு சிரிக்கலாம். சிரித்தாதான் நமக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் உள்ளுக்குள்ளே சுரக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும் அவருடைய நகைச்சுவை. நிறைய மெசேஜ் இருக்கும், ஆனால் யாரையும் குத்துற மாதிரி புண்படுத்துகிற மாதிரி இருக்காது. அது அவருடைய இன்னொரு சிறப்பு. பாடி லாங்குவேஜ், அந்த முட்டை கண்ணை அப்படி உருட்டிக்கிட்டு அப்படி பேசுகிற ஒரு அழகு. அந்த பாலச்சந்தர் சாருடைய படத்தில் அந்த வந்த காலத்தில் அவர் செய்த எத்தனையோ விதமான அந்த நடிப்பில் அட்டகாசமான பல செய்திகள், மிமிக்கிரி, மற்றவங்க வாய்ஸில் பேசுகிறது, பிற மொழிகளையெல்லாம் கலந்து பேசுகிறது, இதெல்லாம் தன்னுடைய காலத்தில் அவர் கலை உலகத்தில் அந்த பத்மஸ்ரீ விருது பெறுவதற்கு வேண்டிய எல்லா விதமான தகுதிகளிலும் தன்னை வைத்து கொண்டு வளர்ந்தார். என்னுடைய நல்ல நண்பர், எனக்கும் மனச்சோர்வுங்கிறது எப்போ ஒரு கணத்தில் ஏற்பட்ட போது உடனடியாக ஃபோன் பண்ணி அதுக்கெல்லாம் உடனே பேசுவார். அப்படி ஒரு நல்ல நண்பரை இப்போ இழந்திருக்கிறோமே அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். நான் இறைவனை நம்புகிறவன், ஏற்றுக்கொண்டவன், நம்புகிறவங்களை விட இறைவனை உணர்தல் என்ற கோட்பாடு உடையவன். அதனால் அவர்களுடைய ஆத்மசாந்திக்காக நான் இறையருளை பிரார்த்திப்பதை தவிர என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவருடைய ஆத்மசாந்திக்கு பிரார்த்திக்கிறேன். அவர் சமூக அக்கறையோடு சொன்ன செய்திகள் மக்கள் மத்தியில் நிற்க வேண்டும். மக்கள் அந்த சிந்தனைகளை ஏற்று சமூக அக்கறையோடு பொறுப்புள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னுடைய மறக்க முடியாத அந்த நண்பர் நல்ல ஓய்வில் இருக்கிறார். இப்போது அந்த ஓய்விலிருந்து மீண்டும் ஒரு வேளை பிறப்பதற்கு வாய்ப்பு இருந்தாலும் தமிழ் மண்ணிலேயே பிறந்து தமிழ் மக்களை மகிழ்வுபடுத்தி சிந்திக்க வைக்கிற பணி தொடர வேண்டும். அவருக்கு என்னுடைய அஞ்சலிகள்.